ஹாய் காய்ஸ் நம்ம என்ன பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக டூர்னமெண்ட் பண்ணியிருந்தோம்லாம் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து டூர்னமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இதுதான் பண்ண போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ கே ப்ரைஸ் ஃபுல் மினிமம் த்ரீ கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேபே ஒரு சிலகிட்ட அமௌண்ட் கேட்டிருக்கேன் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டு கூட கூடுதல் ஆகலாம் குறையாது கண்டிப்பாக இதே அமௌண்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ எட்ரிஜி காப் சீசன் சீசன் டூ ஓகேங்களா ஸோ இதில் கொஞ்சம் ஒரு சில ரூல்ஸு அப்புறம் அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்னா லாஸ்ட் டைம் எல்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் லூஸ் ஆகிட்டனால ஒரு சில எல்லாம் தேவையில்லாத வாய் பேசுகிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவங்களோட தேவைகளுக்காக பண்ணிவிட்டு கடைசி நம்மள திட்டுறது நல்ல பழக்கம் கிடையாது அது அந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது அந்த மாதிரி சீன் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது த்ரீ கே ப்ரைஸ் போல் இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த டீமுக்கு கொடுக்கப்படும் செகண்ட் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தேர்ட் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் ஈச் ரோல் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு போட்டுருக்கு என்ன அப்படின்னா ஈச் ரோலில் பெஸ்ட் ரோல் ஓகே ஸோ அதாவது ஒவ்வொரு ரோல்லேயும் அட்டாக்கர் ஆல்ரவுண்டர் சப்போர்ட்டர் டிஃபெண்டர் ஸ்பீடஸ்டர் இப்படி ரோல்ஸ் விளையாடுறதுல யார் பெஸ்ட்டாக விளையாடுறா அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் பிடிச்சிருக்கும் ஏ இவங்க சூப்பராக விளாடிருக்காங்க இந்த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ யார் பெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து பிக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அது அவங்களை இன்கிரேஜ் பண்ணி இன்னும் அவங்க இந்த ரூலில் இன்னும் அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஓகேவா ஸோ கேம் லாபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஸ் பண்ண மாதிரி தான் மெத்தடில் தான் வச்சுருக்கேன் ஸோ நான் போன லாஸ்ட்டு டூர்னமெண்ட் வந்து என்னென்னா நாக் அவுட் மெத்தடில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ நாக் அவுட் வேண்டாம் அப்படின்ட்டு நார்மல் இதில் தான் வச்சுருக்கு நாக் அவுட் இல்லாமல் எல்லா டீமும் எல்லாருக்கிட்டையும் மோதிக்கட்டும் அப்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு நாளில் ஏன்னா லாஸ்டாவில் ரெண்டு நாளில் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வீ லீவ் டேஸ்னால நம்ம ஈவினிங் தான் மேட்சஸ் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு வா எத்தனை டீம் வருதோ அதை பொறுத்து ஒரு வாரம் கூட போகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துப்போம் ஓகேங்களா சாயங்காலம் உங்களுக்கு லைவ் வந்து ஒரு மூணு மணிக்கு மூன்றரைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே எல்லாம் முடிகிற மாதிரி நம்ம இதாக பார்த்துப்போம் கண்டிப்பாக ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஃப்ரீ மேட்சஸ் தான் இருக்கும் யார் பெஸ்ட் யார் ரெண்டு ரெண்டு மேட்ச் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் வின் பண்ணுறாங்க வின்னு இருக்கும் அப்புறம் எல்லாமே பிக் தான் ஓகேங்களா ஸோ அப்புறம் ரூல்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஃபேலிங்ஸ் மட்டும் பேன் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ் லைசன்ஸ் பேன் பண்ணலான்னு தான் நினச்சேன் பட் எக்ஸ் லைசன்ஸுமான இருந்தால் கேம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் அதை அலோவ் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஃபேனிக்ஸ் பேனு வேற இப்போதைக்கு ஸ்கின்னில் எதுவும் பக் இல்லை அப்படி ஏதாவது ஸ்கின்ஸில் பக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதை வேணால் செக் பண்ணி திருத்திக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பேன் போக்கி யாரும் எடுக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை ஏதாவது டீம் எடுத்துட்டாங்கன்னா ஆப்போசிட்டும் வின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் டீம் வந்து கரெக்டாக வந்து மேட்சஸுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடுங்க மோஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் வந்து லைவ்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்தீங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நாலு மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட்னா உங்களுக்கு மேட்ச் இருக்குதுன்னா ஒரு நா மூணை முக்கால்கெல்லாம் லைவ் சாட்லேயே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து டீம் லீடர் வந்து வீசி வந்துடுங்க ஸோ கோடு வாங்கிடுங்க நான் இங்கே தனியாக அட்மின்ஸுக்குன்னு செக்ஷன் வச்சுருப்பேன் ஸோ அங்கே அவங்க பசங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கோடு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் இருக்க வீசியில் மைக் மியூட்டில் தான் இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட போய் கோடு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா மறக்காமல் வெயிட் பண்ணுங்க அதுவும் அதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ லைக் ஏ ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துருங்க மறக்காமல் கூடு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அப்புறம் ரூல் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து என்ன ரெண்டு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க சப்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஏன்னா மணி ஸ்பிளிட் பண்றதுல எதுவும் இஷ்யூ வந்துடாமல் பார்த்துக்கோங்க வின் பண்ணும்போது மற்ற ஏன்னா ஒரு சிலர் ஒரு சில சிலர் ஒரு தரால் வர முடியலன்னா இன்னொரு சப்ஸை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டு சப்ஸ் வச்சுக்க முடியுன்னா வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு சப்ஸே வச்சுக்கோங்க அதான் பெட்ரு ஓகேங்களா அவங்களோட இஷ்டம் பட் ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் மேட்சில் யாரை எடுத்துட்டீங்களா இப்போ நீங்கள் மேட்சில் ஆடும்போது ஒரு சப்ஸை தூக்கி மேட்சுக்குள்ளே வச்சிருக்கீங்க உங்கள் டீமில் ஆல்ரெடி மெயினாக ஆடிட்டோனோட வெளியில் வச்சிருக்கீங்க அப்படின்னா யாரை பிக் பண்ணீங்களோ அவங்களும் வச்சு தான் அந்த மூணு அந்த பெஸ்ட் ஆஃப் த்ரீ விளையாடி ஆகணும் புரியுதுங்களா ஒரு மேட்ச்சு இவனை வச்சு விளையாடிட்டான் அடுத்த மேட்ச் நான் அவனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக எடுக்க முடியாது ஓகேங்களா எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் இப்போ மேட்ச்சில் விளையாடிட்டு இருக்காருன்னா அவர் தான் அந்த த்ரீ ஃபுல்லா விளையாடி ஆகணும் புரியுதுங்களா ஸோ ஒரு மேட்ச் முடிஞ்சுட்டு நான் சப்ஸு தூக்கிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்க சொல்லணும் சொன்னா மேபி மேட்சை பாஸ் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா மேட்சை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணுறதோ அது மாதிரி பண்ணலாம் பட் நீங்க அதுக்காக நான் எங்க டீம்ல ஒருத்தர் ஆஃப்லைன் போய்ட்டா நானும் வந்து ஆஃப்லைன்ல நின்றுக்கிறேன் அப்பதான் யாராவது பார்த்து சொல்லுவாங்க அதனால நான் அப்படி நிக்கிறேன் அப்படின்ட்டு லாபிக்குள்ள நின்று போதாது கண்டிப்பாக இங்கே யாராவது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கனோ ஒன்றா அட்மின் சைட்லேயோ இல்லை நான் இருக்கிற இதுலையே வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும் ஏன்னா லைவில் கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா உங் ஓகே யா உங்கள் டீமில் அதான் அதில் சொல்லியிருக்கேன் உங்கள் டீம் லீடர் வந்து அட்மின் அட்மிட்டை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் எனக்கு நெட் இவனுக்கு நெட் இஷ்யூ நானும் நெட்டியில் நெட் இஷ்யூ மாதிரி அப்படி இருந்துக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் ட்ராமா பண்ணாதீங்க அது நல்ல பழக்கம் கிடையாது சரியா அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை வேணால் வார்ன் பண்ணுவேன் அடுத்த நேரம்லாம் பார்க்க மாட்டேன் டீமை பேன் பண்ணி விட்ருவேன் கண்டிப்பாக புரியுதுங்களா அதே போல் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க சரியா காம்படிட்டிவ் காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் வந்து என்னென்னா தேவையில்லாமல் இல்லாமல் வந்து தேவையில்லாமல் பேசிக்காதீங்க சரிங்களா தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறதோ அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க அப்படி எதாவது பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவை வார்னிங் தரலாம் அடுத்த தடவை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டீமே ஏதாவது உங்களுக்காக உங்கள் டீமே பேன் ஆயிரும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சரியா ஸோ லாஸ்ட் ஒன்று அதான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஸோ இது இவ்வளோ தான் ஸோ வேறு டீம்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஷெட்யூல் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட போட்டுக்கலாம் மண்டேலேருந்து மேட்சஸ் கூட வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சரியா ஸோ நீ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டிஸ்கார்ட் சர்வர் வந்து ஜாயின் பண்ணணும் டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பின் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுலேயும் பாருங்கள் தெரியலைன்னா லைவ் வாங்க லைவில் நான் இருப்பேன் உங்களுக்கு அங்கே கூட லிங்க் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் டிஸ்கார்ட் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கார்ட்லேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து ரெஜிஸ்டர் ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் தான் போக வேண்டிய தேவை கிடையாது டிஸ்கார்ட் வந்து ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கார்ட் ஜாயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எஃப்டிஜே ஃபேமிலி கப் டூர்னமெண்ட் அப்படின்னு ஒரு இது ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஓகேங்களா மேலே ஓ ஆ மேலே ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஸோ அதுலேயே உங்களுக்கு டேர்னி அனௌன்ஸ்மெண்ட் போடு அனவுன்ஸ்மெண்டில் எப்பம்ப என்னென்ன எந்தெந்த மேட்ச் இருக்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும் மற்றபடி அதில் கீழே வந்து இது இப்போ உங்களுக்கு ஹா ஹைட்ல இருக்கு உங்களுக்கு

சார் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கீழே மேக் செலெக்ஷன் கேட்கும் நீங்கள் இதை கிளிக் பண்ணால் எஃப்டிஜே ஃபேமிலி காப் டூர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் வரது மாதிரி ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு டிஎம் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை கிளிக் இயர் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு டிஎம் வந்திருக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ் போயிடும் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இது வந்து உங்களுக்கு அறுபது நிமிஷம் இவளுக்கு ஓகே இது வந்து நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓகேயா அப்படின்னா கேட்கும் நீங்கள் ஐ ஒன்ட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும் ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் இதில் ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஆறு கொஸ்டின் கேட்கும் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆறு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நீங்க தான் டீம் லீடரா அப்படின்னு கேட்குது நீங்க தான் டீம் லீடர் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க டீம் லீடர் நீங்கள் தான் அப்படின்னா சரி உங்கள் டீமோட பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ உங்கள் டீமோட பேர் டைப் பண்ணுங்கள் டீமோட பேர் டைப் பண்ண வந்து உங்களோட நேமு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஐஜிஎல் ஐஜிஎல் ஐஜி ஐஜிஎலோட நேமு அப்புறமா ஐஜிஎலோட ஐடி சரியா கேம் ஐடி என்னவோ அந்த இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க அது அப்புறம் டீம் மெம்பர் மெம்பர் ஒன்று சரியா இப்போ மெம்பர் த்ரீ அப்புறம் சப்ஸு சரியா ஸோ இவ்வளோத்தையும் டைப் பண்ணிக்கோங்க ஒரு சப்பு போதும் நீங்கள் வேணா இன்னொரு சப் வச்சுக்கோங்க பட் மேட்ச்ல ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி ரூல்ஸில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் உங்களோட டீமோட நோக்கம் என்ன அப்படின்னு ஸோ இதில் ஸ்கிரீம்ஸ்ன்னு கிடைக்குன்னு நினைக்கிறேன் சரி அவங்களோட டீமோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் தென் நாங்கள் வந்து இதில் வின் பண்ணணும் கேமில் வின் பண்ணணும் ஸோ அப்படி டைப் பண்ணால் போதும் அடுத்து வந்து உங்களோட டீமோட அதாவது நீங்கள் உங்கள் டீமுக்கு வந்து எப்படி கம்யூனிகேஷன் இருக்குது டிஸ்கார்ட்லையா இல்லை ஃபோன் வைக்கா அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க சரியா டைப் பண்ணதும் வந்து ஆல் ஆஃப் ரியலி இது என்னன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட டீம்ல உள்ள எல்லாருக்குமே இதில் விருப்பம் தானான்னு கேட்கும் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிரும் ரெஜிஸ்டர் ஆனதும் வந்து டைரக்டா வந்து இங்க இங்க அட்மின்ஸ் இருப்பாங்க சரியா இப்போ இங்க வந்து லாக்ஸில் இங்க இருக்குதா ஸோ இங்க கேம் காக்கு பாத்தீங்களா எங்கள் அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தேன் இப்போ நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படியே இங்கே எல்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் இல்லைன்னா அட்மிட் சராதாவது அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆயிரும் ஓகேங்களா இந்த அக்செப்ட் ஆனதும் இதை இப்போ அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஎம் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு டிஎம்லையே வந்துடும் அப்படியாங்க உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுலேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் ஸோ டிஸ்கவுண்ட் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஈஸி தான் உங்களுக்கு ஏதாவது தெரியலனா கூட டிஸ்கவுண்ட் வந்துட்டு கேளுங்க உங்களுக்கு நார்மலாக என்ன நான் முதல்ல மேலேயே தான் இருப்பேன் சரிங்களா எங்கள் ஓனர்னு இருக்கில்ல இதில் நான் இருப்பேன் அப்படி இல்லைன்னா எங்கள் தம்பிங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கூட தாராளமாக கேளுங்கள் அட்வைஸ் இல்லை நீங்கள் யாராவது டேக் பண்ணால் கூட போதும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இந்த டூ டூர்னமெண்ட்டில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கேம் விளையாடுறவங்க மட்டும் இல்லாமல் கேமை பார்க்குறவங்க இன்னும் நிறைய கூட்டிகிட்டு வாங்க ஸோ இன்னும் நமக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறவரா சப்போர்ட் பண்ணுறவங்க வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர முடியும் ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் மேலும் மேலும் தான் வளரும் ஸோ இன்னும் நிறைய பேர் வரதுக்கு நீங்கள் கடைவட்டையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த டூர்னமெண்ட் நல்லா மாசாக முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணும்போது கூட சொல்லுங்க சரிங்களா எல்லாருக்கும் டாடா பாபா சியும் மறக்காம டூர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க டூர்னமெண்ட்ல ஜாயின் பண்ண முடியாதவங்க வருத்தப்படாதீங்க வாங்க நான் ஒரு சைட்ல கமெண்ட்ரி பண்ணுவேன் நீங்க ஒரு சைட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஜாலியாக பேசலாம் ஓகேங்களா இன்னொரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் பாய்ஸ் லவ் சலாம்